எனக்கு படம் நல்லா தான் இருக்கு. நாங்கள் வந்து படத்தை பார்க்கணும், மூவி லவராக தான் பார்க்குறோம். மூவி லவராக பார்க்கும்போது படம் பயங்கரமாக இருக்குது. எந்த இடத்துல என்ன இருக்கணும், கான்செப்டைஸ் எங்கேயும் லேக் ஆகாமல் எந்த இடத்துல என்ன கொண்டு போகணும், எப்படி அது மக்களுக்கு ரீச் ஆகும்னு பார்க்கும்போது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன். ஆஹா மூவி, ஆமாம் புது, அது எப்படி சொல்கிறேன்னா மூவியில் மூவி லவருக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். பொதுமக்களுக்கு கொஞ்சம் உட்காந்து தெளிவாக பார்த்தாங்கன்னா கனெக்ட் ஆகும், ராக் ஆகலை எங்கேயும், பட் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். மைனஸ்னால் இதில் கொஞ்சம் நிறைய இடத்துல சாங்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது, தேவையில்லாத சாங்ஸ் வர மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்கள் எதிர்பார்த்த இடத்துல டைலாக்ஸ் இல்லாமல் சாங்காகவே கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம், ரொம்ப எமோஷ்னலான மூவி. ஃபுல் மூவியும் ரொம்ப எமோஷ்னல். அந்த பாட்டி பேத்தியோட கனெக்ஷன் கனெக்டாக இருக்கட்டும், அந்த அவங்க சொல்ல வந்த விஷயமா இருக்கட்டும், ரொம்ப இன்டென்ஸான விஷயம், ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த விஷயம்லாம் ஏற்கனவே சொன்னது தான், பட் இதில் என்ன புதுசு அப்படின்னா இது இன்னுமே இன் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஆக்சுவலி எப்படின்னா அந்த எஃபர்ட் சூப்பராக இருக்குது, அதை எடுத்துருக்கிற விதமும் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த பஸ் ஆக்சிடெண்ட் தான் காமிப்பாங்க, அப்போ அந்த இடத்துல தான் அந்த சீன் வரும், இல்லை இந்த மாதிரி தான் வரும் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கமர்ஷியலாக லைக் எல்லாமே செயற்கை தனமாக இருந்தது, அது ஒன்று தான் பெரிய மைனஸ்னு சொல்ல முடியும். மற்றபடி இது குட் மூவியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் கதை, கதையும் ஆக்டிங். கோவை சரலா மேமோட ஆக்டிங்கும் சரி, அந்த பொண்ணோட ஆக்டிங்கும் சரி, அஸ்வினோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. இப்போ தான் சொன்னோம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லை அந்த பஸ் சீக்வன்ஸே வந்து ஒரு புதுசாக இருந்தது. சும்மா வதந்தியாக பேசுகிற விஷயங்கள்லாம் எப்படி போய் சேருது அப்படின்றது ஒரு ஒரு புதுசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க, சத்தியமாக நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் மிரட்டலாக இருந்துச்சு. பாருங்கள் பாருங்கள், இல்லை ஒரு எமோஷ்னலான சீன்ஸ் தான் எல்லாமே, எல்லாமே ஒரு எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆச்சு. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். நான் சொல்லி அதை சஸ்பென்ஸ் ஆகுது. மிரட்டியிருக்காரு பிரசன்ன, ஒன்றுமே மிரட்டியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது தான், அது நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்களே தான் புரியும். ஏன்னா நான் ஏதாவது சொல்லி தவறாயிரம் வார்த்தை, ஏன்னா அவங்க டீம் உழைச்சிருக்கிறாங்க, அங்கே லைவாக போய் பாருங்கள் அப்படி இதுன்னு சொல்லிட்டு. நல்லதான் சார் இருந்துச்சு. படம் வந்து ஃபண்டாஸ்டிக் மூவிங்க. சரி நான் வந்தது அஸ்வின்காக, இல்லை நான் வந்தது அஸ்வின்காக, ஆனால் உண்மையிலே ஒரு கருத்துள்ள படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம். சட்டத்தை பற்றி தெரியாது நிறைய பேருக்கு, இது உண்மையிலே ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி. இந்த படத்தை பற்றி சொன்னது, இந்த படத்தில் சொன்னது எல்லாமே ஒரு விழிப்புணர்ச்சி. இதில் அஸ்வின் ஒரு பாட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அப்படிதாங்க நடக்கு. என்ன பண்ணுறதுங்க, அப்படிதாங்க இருக்கு, ஏன்னா நடக்கிறது தானே எடுக்கிறாங்க, அது தானே நடக்குது உலகத்தில், அதுதான் அப்படி தான் படத்தை எடுக்கிறாங்க. ஒரு அப்படிதான் ஒரு இது இருக்கு, பணக்கார வீட்டு பசங்க பணத்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்காக தானே அப்படி சட்டம் இருக்கு. பணம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சட்டம் இருக்குன்றத படம் காட்டியிருக்கு. உண்மையில் சூப்பராக பேசுது அந்த லா பாயிண்ட்ஸு. இது பாருங்கள், நான் அஸ்வின் வந்து சொன்னது வந்து ஒன்லி வாட் த டைரக்டர் சொன்னது, இது டைரக்டர் தான் வந்து உண்மையிலே வந்து ஹி ஹஸ் கிவன் அஸ் ஆல் திஸ். பாருங்கள் அவருடைய இதை அவர் போட்டிருக்காரு, அன்பு தாங்க மெயின், இட்ஸ் ஓகே, எதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. என்னங்க அதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயம், ஆமாம் நாட் நெசசரி, அதை ஏன் பார்க்கணும். நீங்கள் தயவு செஞ்சு நான் வந்து இது ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க, இந்த படத்தில் இருக்கிற நான் அருமையான விஷயங்களை பாருங்கள். பொதுவாகவே நான் சொல்கிறேங்க, எல்லாருமே மனுஷங்க தாங்க, இதில் ஜாதி என்ன மதம் என்ன எதுக்கு அவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், அவங்களும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. எல்லா மனுஷங்களும் ஒன்று தான், இதில் ஜாதி மதம் வேற்றுமை எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஒன்று தான்.